கடைக்கல்வி ஆப்ரஹாமின் அழைப்பு. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? தவக்காலம் வந்துடுச்சு. எல்லாரும் கடவுளுக்கு பிடிச்ச பிள்ளைங்களா சமத்தா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல பிள்ளைங்களா இருக்க உங்க எல்லாருக்கும் ஆமீன் வலையொலி சார்பா வாழ்த்துக்கள். போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா பதில் எழுதியிருந்தாங்கல்ல, அவங்க யாரெல்லாம் இப்ப பார்க்கலாமா? போன வாரம் கேட்கப்பட்ட கேள்வி, பாபேல் என்றால் என்ன அர்த்தம்? இதுக்கு குழப்பம்னு சரியா பதில் எழுதியிருந்தவங்க நாலு பேர். அவங்க யாரெல்லாம்னா, ஓரக்கடத்தை சேர்ந்த ரக்ஷிதா, சென்னையை சேர்ந்த ஜோவனா ஆலிஸ், தூத்துக்குடியை சேர்ந்த ஆஸ்லன் டேனியல், பாளையங்கோட்டையை சேர்ந்த டியா டேனியல். இவங்க எல்லாருக்கும் நம்ம ஆமேன் வலையொலி சார்பா சிறப்பான வாழ்த்துக்கள். எழுதுனவங்க மட்டும் இல்லாம இன்னும் புதுசா உங்க நண்பர்களுக்கும் இந்த வாய்ப்பை சொல்லி அவங்களையும் கலந்துக்கவீங்க, சரியா? பரிசுகளையும் வெல்லுங்க. இப்போ இந்த வர மறைக்கல்விக்கு வரலாமா? பைபிள்ல நம்ம நிறைய பேரை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஆபிரகாம். இவரை கடவுள் எப்படி அழைச்சாருன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆபிரகாம் மனைவி பேர் சாரா, ஆபிரகாமோட சகோதரன் மகன் லோத்து. இவங்க மூணு பேரும் கல்தேய நாட்டிலிருந்து புறப்பட்டு காரான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாங்க. ஆபிரகாமுக்கும் அவரோட மனைவி சாராவுக்கும் பிள்ளைங்களே இல்லையா. இவங்க வந்து சேர்ந்த இடத்துல தங்களோட ஆடு மாடு கழுதைகள் இதுகளோடய வாழ்ந்தாங்களாம். இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தோன்றி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்போர செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும்னு சொன்னாராம். ஆபிரகாமும் ஆண்டவர் சொன்னபடியே புறப்பட்டு போனார். கூட அவரோட மனைவி சாராவும் அவரது சகோதரன் மகன் லோத்தும் போனாங்களாம். ஆபிரகாம் காரானை விட்டு போனப்போ அவருக்கு வயது 75. ஆபிரகாம் செக்கேம்ங்கிற இடத்துல இருந்து மோரையின் கருவாளி மரத்தை வந்தடைஞ்சார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு மறுபடியும் தோன்றி, உன் வழிமரபினருக்கு இந்நாட்டை கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்தார். அதனால் ஆபிரகாம் கடவுள் தனக்கு தோன்றி அந்த இடத்திலேயே அவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தினாராம். ஆபிரகாம் கடவுளோட குரலை கேட்க எப்பவும் தயாரா இருந்தாரு. கடவுள் என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சாரு. அதனாலதான் கடவுள் 75 வயசுக்கு அப்புறமாவும் அவரை ஆசீர்வதிச்சு அவரோட செல்வத்தை பெருக பண்ணாராம். நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாருக்கும் கண்டிப்பா ஏதாவது தேவை இருக்கும். நம்ம அவங்களோட ஜபம் வேண்டுதல் கேட்கப்படணும்னு கடவுள்கிட்ட சிறப்பா வேண்டுவோம். ஏன்னா கடவுளுக்கு உங்களை மாதிரி குட்டி பிள்ளைங்க ரொம்ப பிடிக்கும். நம்ம கடவுள் பேச்சை கேட்டு நடந்தோம்னா கடவுள்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும். அப்புறம் கடவுள் ஆபிரகாம் போல நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நீயே ஆசியாக விளங்கிடுவாயின்னு சொல்லுவார். அதனால எல்லாரும் நல்ல பிள்ளைங்களா கடவுள் சொல்ற பேச்சை கேட்டு நடக்கிற பிள்ளைங்களா இருக்கணும், சரியா? இப்போ இந்த வாரத்துக்கான கேள்வி, ஆபிரகாமோட மனைவி பேர் என்ன? மறுபடியும் கேட்கிறேன், ஆபிரகாமோட மனைவி பேர் என்ன? சரியான பதில கமெண்ட்ல எழுதுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கப்படுற அதிர்ஷ்டசாலிகளுக்கு சிறப்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை வேறொரு கருத்துடன் சந்திக்கிறேன். பை பாய்.